எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு இந்த வீடியோனா, என்னோட மக பாப்பா வெண்ணிலா வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அப்பா என் ஃப்ரெண்டு லைனில் இருக்காப்பா, உங்ககிட்ட பேசணும்னு ஃபோனை கொடுத்துச்சு. என்ன பாப்பான்னு கேட்டேன். அனுக்கு நான் உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோட்டோலாம் கொரோனா டைம் எடுக்கக்கூடாது பாப்பா, கொரோனா முடிவிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு ஆட்டோகிராஃபாக போட்டு கொடுங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சு. கண்டிப்பாக போட்டு தெரிப்பா அப்படின்னு சொன்னேன். வீட்டில் யாராக இருக்காங்க ஃபோன் கொடுங்க, அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். அதில் பாப்பா தோச்சு, எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு, நாளைக்கிட்டே வருவார், என்ன வேலை பாப்பா பார்க்குறாரு அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து போலீஸாக இருக்கார் அன்கிள் அப்படின்னுச்சு. பாப்பா அப்படின்னா ஆட்டோகிராஃப் வந்து நீங்கள் இந்த அன்கிட்ட வாங்கக்கூடாது, அப்பா கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் ரியல் ஹீரோஸ்ப்பா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் உயிரை பணிய வச்சு, தான் குடும்பத்தையே பணிய வச்சு, ராத்திரி பகலாக கால நேரம் பார்க்காம இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ், போலீஸ்காரங்க, டாக்டரு, செவிலியர்கள், தூய்மை பணியார்கள், இன்னும் ஃபயர் சீஸ், எல்லாருமே தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்ல போகிறோம்னே தெரியல. இன்னைக்கு உண்மையான ஹீரோஸ் யாருன்னா, நிஜமான ஹீரோக்கள்னா அவங்க தான், ரியல் ஹீரோஸ்னால் அவங்க தான். அதனால எனக்கு இவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு தோணுச்சு. நம்ம நன்றி சொல்லுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக இருக்குமேனு தோணுச்சு, நான் வாங்கிட்டேன். முடிஞ்ச நீங்கள் உங்கள் கண்ணில் பட்ட யாராவது, இந்த துறையை சார்ந்தவங்க யாராவது உங்கள் கண்ணில் பட்டாங்க, சமூக இடைவெளி விட்டு பாதுகாப்போடு அவங்கக்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு நன்றி செய்கிற ஒரு சின்ன ஒரு நன்றியாக இருக்கும் நம்ம சொல்கிறது. அது ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி உங்களை சோசியல் மீடியாவில் போட்டு விட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கு கௌரவப்படுத்துகிற விதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் பண்ணுங்கள். நன்றி.